பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10 மற்றும் 11. திருமணம் ஆனவர்களுக்கு நான் கட்டளையாக சொல்வது இதுவே, மனைவி கணவரிடம் இருந்து பிரிந்து வாழக்கூடாது. இது என்னுடைய கட்டளை அல்ல, மாறாக ஆண்டவருடையது. அப்படி பிரிந்து வாழ்ந்தால் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும், அல்லது கணவருடன் ஒப்புரவாக வேண்டும். கணவரும் மனைவியை விலக்கிவிடக் கூடாது. ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ வேண்டும், ஒரு திரு குடும்பமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் திருமண வாழ்க்கையை ஆரம்பித்தவர். எனவே இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய நாட்களிலே கணவரும் மனைவியும் பிரிந்து விடாதபடி என்ன ஒரு குழப்பமும் பிரச்சனையும் வந்தாலும் விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் கடந்து வரும். பாருங்கள், இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் இவ்வாறு சொல்லுகின்றார், உன்னுடைய வாழ்க்கை துணைவியே வெற்றியின் ஆதாரம் என்று கணவரை பார்த்து சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒருவனுக்கு ஒருத்தி என்று திருவருட்சாதனத்தின் வழியாக இணைக்கப்பட்ட பிறகு நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், உங்களுடைய மனைவியை அன்பு செய்து வாழ வேண்டும். பாருங்கள், உங்களுக்கு மனைவி வந்த பிறகு உங்களுடைய குடும்ப பொறுப்பை அவர் ஏற்கிறார்கள், வீட்டிலுள்ள வேலைகளையெல்லாம் செய்கிறார்கள். சில மனைவிமார்கள் அரசாங்க வேலையில் அவர்கள் கடந்து சென்று வீட்டிற்கு பணம் சம்பாதித்து கொண்டு வருகிறார்கள், கணவரும் அதே போல் வேலை செய்கின்றார். நீங்கள் இருவரும் எந்த சூழ்நிலையிலும் மன தாக்கம் கொண்டு விடாதபடி ஆண்டவரை நம்பி இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி கடந்து வரும், சமாதானம் கடந்து வரும், அமைதி கடந்து வரும். அதே போல் மனைவிமார்களும் தன்னுடைய கணவன்மாருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கடவுள் அதைத்தான் நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கின்றார். அதை தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே. மாறாக அவருடைய ஆண்டவருடைய கட்டளைகளை எல்லாம் நாம் கைப்பற்றி நடக்க வேண்டும். அவர்கள் பிரிந்து வாழக்கூடாது என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் என்று பவுலடியார் சொல்லுகின்றார். அதைத்தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்டு வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவருடைய குடும்பத்தில் அந்த மனைவி இல்லை என்றால், மரித்து போய்விட்டாள் என்றால், அந்த குடும்பமே சீரழிந்து விடும், அந்த குடும்பமே அழிந்து போய்விடும். அன்பார்ந்தவர்களே, சிறு வயதிலே நான் என்னுடைய தகப்பனாரை இழந்தவன், என்னுடைய தாயினுடைய அரவணைப்பில் நான் வாழ்ந்தவன், இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். நான் அடிக்கடி சிந்தித்தது உண்டு, ஒருவேளை என்னுடைய தாய் இறந்து போய் என்னுடைய தகப்பனார் அந்த நாளில் உயிரோடு இருந்திருந்தார் என்றால், ஒருவேளை அவர் மறுமணம் செய்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சகோதரருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருந்திருக்கும் என்பதை எண்ணிக்கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய தாய் மறுமணம் செய்யாமல் எங்களுக்காக உழைத்து படிக்க வைத்து நல்ல ஒரு லெவலுக்கு எங்களை கொண்டு வந்தார்கள். அதே போல் இந்த நாளிலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பிரிந்து போய்விடக் கூடாது. பாருங்கள், நீதிமொழிகள் 31:10 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, திறமை வாய்ந்த மன திடமுள்ள மனைவியாளை காண்பது மிக மிக
மிக அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்பு உள்ளவள் என்று. அப்படி என்றால் அந்த மனைவி வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டில் கணவன் வேலைக்கு போய்விட்டு வரக்கூடிய நேரத்திலே அவரோடு அன்பாக பேசக்கூடியவளாய் இருக்க வேண்டும். கணவர் பல பிரச்சனைகளில் கடந்து வரலாம். அவரை அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய மனைவியாக இருக்க வேண்டும். குடும்ப பொறுப்புகளை ஏற்கக்கூடியவராய் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காதவளாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் திரு குடும்பமாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். அதைத்தான் இந்த நாளிலே நாம் அநேக இடங்களிலே பார்க்கின்றோம். சில குடும்பங்களில் குழப்பங்கள் இருக்கின்றன. உடனடியாக மனைவிமார் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நான் என்னுடைய தகப்பன் வீட்டில் தாய் வீட்டில் இருந்திருந்தால் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருமா? நான் நிம்மதியாக இருந்திருப்பேனே என்று சொல்லி கணவனிடம் சண்டை போடுவார்கள். அதன் பிறகு தன்னுடைய தாய் தந்தையிடம் இங்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையிடமிருந்து கடந்து வந்து ஒரே உடலாய் ஒரே உயிராய் வாழக்கூடிய வேளையிலே உங்களுக்குள் இருக்கக்கூடிய கஷ்டம் நஷ்டங்களை நீங்கள் தான் தீர்த்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை நீங்கள் தான் தீர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது மனிதர் யாரும் வந்து உங்களுடைய குடும்பத்தில் இடைப்படாமல் இருக்க நீங்கள் உறுதுணையாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் சந்தோஷமாய் இருக்க முடியும். இந்த நாட்களில் பார்க்கின்றோம் எவ்வளவோ டைவர்ஸ் கேஸில் இருக்கின்றன. ஒரு சிறிய சிறிய பிரச்சனைக்கு பிரிந்து போய்விடுகிறார்கள். பிரிந்து 2-3 ஆண்டுகள் வாழ்கிறார்கள். அதன் பிறகு அவர்களுக்குள் ஒரு குழப்பம் வருகின்றது. அதன் பிறகு சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அழகாக சொல்லுவார்கள், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுவது கடினம் என்று. எனவே நீங்கள் இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுத்த மனைவியை அன்பு செய்து அவருடைய திறமையை கவனித்து அதன்படி நீங்கள் அவரை நடத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 7:16 சொல்லப்பட்டு இருக்கின்றது, மனமான சகோதரியே, ஒருவேளை உம்மால் உன் கணவர் மீட்படையலாம். பாருங்கள், நீங்கள் நல்ல கடவுளுக்குள் கடந்து வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கணவர் குடிகாரராய் இருக்கலாம், அல்லது போதை வஸ்துகளுக்கு அடிமையாய் இருக்கலாம், அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து கணவருக்காக உருக்கமாக மன்றாடக்கூடிய வேளையிலே உங்களால் கடவுள் அவரை மீட்டு ரட்சிப்பார். இதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 31:27 சொல்லப்பட்டு இருக்கின்றது, தம் இல்லத்தின் அலுவலைகளில் கண்ணும் கருத்துமாய் இருப்பால் உணவுக்காக பிறர் கையை எதிர்த்து சோம்பியிருக்க மாட்டாள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே இது ஒரு பெண்ணினுடைய அடையாளமாக இருக்கின்றது, ஒரு தாயினுடைய அடையாளமாக இருக்கின்றது, ஒரு மனைவியினுடைய அடையாளமாக இருக்கின்றது. எனவே இதை மனதில் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை துணையே உங்களுக்கு வெற்றியின் ஆதாரம், உங்களுடைய துணைவியே ஆதாரம் என்று சொல்லி அவரை அன்பு செய்யுங்கள். முதிர்ந்த வயதிலும் அவர் உங்களை பராமரித்துக் கொள்வார்கள். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மனைவிக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி இந்த நேரத்தில் சிறிது நேரம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான நாளிலே திருமணமான ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, திருமணத்தை நீர் அமைத்து கொடுத்திருக்கின்றீர். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றீர். ஆனாலும் இந்த உலகத்தின் சூழ்நிலையிலே அநேக குடும்பங்கள் பிரிந்து வாழ்கின்றன. உலக போக்குக்கு பின்பாக கடந்து சென்றபடியினால் குடும்பத்தில் எவ்வளவோ குழப்பங்களும் பிரச்சனைகளும் வந்து பேராசைப்பட்டு கடனுக்கு மேல் கடன் வாங்கி குடும்ப நிம்மதியை இழந்து போய் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலே நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவீராக. ஒவ்வொரு மனைவிமாருடைய வாழ்க்கையில் கடந்து வருவீராக. அவர்களுக்கு ஆறுதல்
தூதலாய் இருந்து ஆண்டவரே அவர்கள் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு சகோதரியாய் மாற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. கண்ணும் கருத்துமாய் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பை பெற்றிருக்கிறார்கள், அதன்படி வளர்க்க வேண்டுமாயும் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதித்தீர், அதே போல் இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்னதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை. அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவின் பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் திருக்குடும்பமாய் வாழ ஆண்டவர் விரும்புகின்றார். இப்பொழுது ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.